Hello friends, welcome to Lily's Kitchen. Friends, நான் மத்தியானத்துக்கு chicken liver curry தான் பண்ண போகிறேன். கறி மீன்ஸ் கொழும்பு இதை தான் பண்ண போகிறேன். இதில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டி கட் பண்ணிக்கணும். இது அப்படி அப்படியே போடக்கூடாது, ஏன்னா மசாலாலாம் இதில் இறங்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நீங்கள் நான் லிவர் கட் பண்ணுற அதே டைமில் நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுக்கு. இது வந்து குக்கரில் செய்ய வேண்டாம் இன்றைக்கின்னு சொல்லிவிட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு கஞ்சி தண்ணி தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்காக. அதனால் நான் வந்து எக்ஸால் வச்சிடலாம் சொல்லிவிட்டு கேரளா ரைஸ் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த ரைஸுக்கும் இந்த கறிக்கும். ஸோ இது சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிவர் வந்து ஹஸ்பண்ட் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருவேப்பிலை கொஞ்சமாக, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் கொஞ்சமாக, பேர் கொண்டி, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா, இஞ்சி ஒரு பீஸு, மூணு வெங்காயம். வெங்காயம் ஜாஸ்தி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒன்றையோ நம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் நிறையவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான் மசாலா. அது கூட நான் வந்துட்டு எக்கை வந்து முட்டையை வந்து கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இங்கே ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்டில் இருக்கு இல்லைங்களா, இதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு நான் சுடுத்த இது பண்ணி ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் குக்காக ஆகிடும். இது உங்கள்கிட்ட இந்த மாதிரி கெட்டல் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டே நிமிஷத்தில் எக்கு வெந்துடும். ஸோ அதனால் நான் இதை வந்து உப்பு போட்டு வைக்க போகிறேன். இப்போ வந்து முட்டை வேகுது, ரைஸ்க்கான தண்ணி கொதிக்குது. இப்போது அரிசி கழுவி அதில் போடுறேன் நான். அதுக்கு முன்னே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, பூண்டு போட்டு வச்சுட்டேன், பூண்டு, சோம்பு, இந்த கொத்தமல்லி, புதினா, இந்த பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த இஞ்சியுமே நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதில் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடிக்கிற கல் வந்து 400-500 ஆகும் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நம்ம என்ன சும்மா மணி வேஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சின்ன யூஸ் பண்ணாத ஒரு செராமிக் கப் இருந்தால், இந்த மாதிரி இருந்தால் அதாகவும் நம்ம இருக்கிறதுல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இது நல்லா ஃபைனாக இடித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இடித்தாச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இது நீங்கள் கேட்கலாம் என்னத்துக்கு இப்படி இடிக்கிறீங்கோ, மிக்சி ஜாரில் போட்டாக்கா அரைச்சி எடுத்துக்கலாமேன்னு. ஆனால் மிக்சி ஜாரில் போடுறதுக்குன்னா இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் தெரியும் சரிங்களா. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸு நான் போட்டுட்டேன், கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கெட்டலில் முட்டை ஆயிருக்குது. நம்ம வந்து இந்த தண்ணி வந்து இது மேலே வச்சிடலாம். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்மளுக்கு பத்தலைனா, இந்த தண்ணி பத்தலைனா இது உள்ளே இருக்கிறது, இது சூடாயினே இருக்கும். இதை இந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, ரைஸ் ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். அதனால் சுடு தண்ணி தான் ஊற்றி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இப்போது
இது வேகட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிங் போர்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குது, அதனால் கையே நம்ம கட் பண்ணிக்கலாம். கறிக்கானது தானே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வெங்காயம் நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாகவோ சின்னதாகவோ உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கஷாயம் குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கோவிட் வராமல் இருக்கிறது இல்லை, வந்தாலும் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். அதை வந்து வந்தால் கூட நமக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது கோவிட். ஸோ இது என்னன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு போட்டோ காமிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. இந்த இதெல்லாம் குடித்து மெடிக்கேஷன் எடுத்துக்கா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிக்கவர் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன். இந்த மாதிரி யாராச்சும் கோவிடில் சஃபர் ஆகுறீங்கன்னா நான் நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நாளைக்கில் 2 days லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் பாருங்கள். வீட்டிலே நம்ம மெடிக்கேஷன் எடுத்து எப்படி செய்யலாம்ன்றது வந்துட்டு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை ரெடி ஆகிடுச்சு, இடித்து வச்சாச்சு, இது கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் தேங்காவும் துருவி வச்சாச்சு. குக்கிங்லேயே எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த தேங்காய் துருவலும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம குக்கிங் பண்ண வேண்டியது தான். ரைஸு வெந்துடுச்சு, நான் அந்த பக்கம் வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம குக்கர் வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன ஃபேன் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம முட்டை இருக்குது, இங்கே வந்து லிவர் பண்ணிக்கலாம். லிவர் வந்து கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் குக்கர்லேயே நம்ம செய்யலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், இதுலேயுமே ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில், ரெண்டு சைடுமே கொஞ்சம் சூடாகிட்டு பேர். இப்போ நம்ம இடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலா, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் வச்சு விடலாம். பவுடர் வந்துட்டு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா, மட்டன் மசாலா இல்லைங்களா, மட்டர் மசாலா இல்லை போர்க் மசாலா, பீஃபு, எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இப்போ கரம் மசாலா இல்லை, மட்டன் மசாலா தான் இருக்குது, அதனால் அது போடுறேன். கொஞ்சம் ஃப்ரையாக இருந்துமே கொஞ்சம் 1/2 teaspoon அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டை வேணாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸில் ரொம்ப சின்ன பீஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 1/4 கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையில் எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு எல்லாமே உள்ள சேர்த்துடணும். இப்போ வந்து இந்த மசாலா ரெடி ஆச்சுக்கிறேன். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இதில் வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த முட்டையில் இது காரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காஷ்மீரி மிளகா போட்டால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சாத்தூள், பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் ரொம்ப வெடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் மூடி வச்சேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர், எப்போவுமே ஆம்லேட்டெல்லாம் பண்ணி சாப்பிட்றதோடு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்களாம் அவங்க பசங்களுக்கு, நானும் கூடவே இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது மூடி வச்சிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வந்துட்டு தக்காளி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கருவேப்பிலை, வெங்காயம், இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது இந்த பக்கம் வதங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வந்து கொஞ்சம் கேரட்டு அப்புறம் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை குக் பண்ண தேவை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம்.
நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன்க்குனா ஜாஸ்தி மஞ்சள்தூள், இது வந்து தனியாத்தூள் போடுறேன். தனியாத்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கிரேவி கட்டியாக சேர்த்து உங்களுக்கு குக்கர்னால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹீட்டப் பேரு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கு இந்த லிவரை நம்ம இதில் சேர்த்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலைக்கு இப்போ கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும். இது வந்து கறி மசாலா, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ரொம்ப காரம் இப்போ சாப்பிடக்கூடாது, அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் பால், 1 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு 2 சுற்று சுற்றினேன். 1 சுற்று ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சுற்றினோம் இல்லைங்களா, அது வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது சுற்றின பால். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த பாலை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி இப்போ முடிஞ்சிச்சு. இதை நம்ம மூடி வச்சுட்டு 3-4 விசில் வேக விட்டுடணும். இந்த டைமில் இந்த பக்கம் இந்த முட்டை வறுவல் என்ன வச்சு பார்க்கலாம். எங்கள் பசங்க வந்துட்டு கேரட்டெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இப்படியே போட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும் சாலட் மாதிரி. நீங்கள் லாஸ்டில் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் முன்னே லைன் கொஞ்சம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு கொடுத்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது முடிஞ்சிடுச்சு, இது 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால், இதை வந்து நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும். வந்துட்டு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து ஒரு இந்த சூடுலேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் லிவர் கறி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் மசாலா, டேஸ்டி கறி, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேரளா ரைஸ் வித் சிக்கன் லிவர் கறி, தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். அப்புறம் முட்டை வறுவல், முட்டை வறுவல் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிருக்கு. இதில் வந்து தேங்காய் பால் ஏன் ஊற்றுனேன்னா, கோவிட் பேஷண்ட்டுங்களுக்கு வந்துட்டு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா தேங்காய் பால் ஊற்றி செய்யக்கூடிய உணவுகள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே ரிகவர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.